ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சேனல்ல நம்ம வந்து வாடகைக்கு அல்லது ஒத்திக்கு வீடு பார்க்க போறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நம்முடைய சேனல்ல என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன், ஓகேங்களா? ஸோ எதனால இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னா, பொதுவா நமக்கு வந்து நம்மள பலருக்கு வந்து வீடு வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தேடி அலையிறதுக்கு நேரம் இல்லாததுனால அந்த புரோக்கர்னு சொல்லக்கூடிய மீடியேட்டர் மூலமாக வீடு பார்ப்போம். அவங்க வந்து நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஓனருமே கூட வந்து நம்ம குடி போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது, வீட்டோட அமைப்பு இது இது அப்படின்ட்டு நம்மகிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பட் குடி போனதுக்கப்புறம் தான் வந்து நிறைய ரூல்ஸை வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ நமக்கு அந்த டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா ஜாமான்களையும் அங்கிருந்து எடுத்து இங்கே வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு செலவு பண்ணி வீட்டை திரும்ப பழையபடி அரேஞ்ச் பண்ணி நிறைய வந்து கஷ்டப்பட்டிருப்போம். ஸோ அந்த கஷ்டங்களெல்லாம் கூட வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். வாங்க பேசலாம், மை எக்ஸ்பீரியன்ஸ், டைம் இருந்ததுன்னா அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகும்போது நம்ம போகக்கூடிய அந்த புதிய வீடு வந்து நமக்கு வந்து அது வாடகைக்காக இருந்தாலும் சரி இல்லை ஒத்திக்காக இருந்தாலும் சரி நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா ரொம்பவே நமக்கு வந்து மென்டலி டிஸப்பாயிண்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ மைண்ட் வந்து அதே நினச்சி ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ அதனால் போகிறதுக்கு முன்னாடியே, அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம கவனிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க அந்த 20 பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அந்த நம்ம குடி போகக்கூடிய வீட்டோட கதவு ஜன்னல் இந்த கதவுகள் எல்லாமே வந்து சரியாக இருக்குதா, தாழ்பால் சரியாக பூட்டுதா அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாத்ரூம், அப்புறம் வந்து சிங்க்கு குழாய்களில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து நமக்கு கரெக்டாக வருதா, இல்லை அந்த குழாய்களில் ஏதாவது அடைப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு டேப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வீட்டோட சுவர், பாத்ரூமோட சுவர், மேல்கூரை சுவர்லாம் வந்து ஏதாவது அதிகப்படியான விரிசல் விட்டுருக்குதா அப்படிங்கிறதையும் கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த மின் சுவிட்சுகள் வந்து சரியாக இருக்குதா, எல்லா சுவிட்சுமே வந்து ஒர்க் ஆகுதா, அதுக்கப்புறம் நமக்குரிய கரண்ட் இபி பாக்ஸ் வந்து நமக்கு மட்டும் செப்பரேட் தானா இல்லை ஜாயிண்ட் கரண்ட்டா அப்படிங்கிறதையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து போதுமான அளவுக்கு காற்றோட்டமும் சூரிய வெளிச்சமும் இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிச்சனில் வந்து சமைக்கும் போது அந்த ஏற்படக்கூடிய புகை, நெரிசல் இதெல்லாம் வந்து வெளியே போகிறதுக்கு வசதிகள் இருக்குதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிங்கில் வந்து பாத்திரம் கழுவும் போது அதில் வந்து அந்த ஒரு சில சிங்க்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணிகிட்டே இருப்போம், தண்ணி வந்து சரியாக வந்து வெளியேறாமல் அப்படியே வந்து அடைப்பு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம முன்னாடியே செக் பண்ண முடியாது, இருந்தாலும் அங்கே குடியிருக்கிறவங்கள்ட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து பேச்சு கொடுத்து அவங்களோட பேச்சு வந்து எப்படி இருக்குது, மரியாதையானதாக இருக்குதா, நீட்டாக பேசுகிறாங்களா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அக்கம் பக்கத்தில் குடியிருக்கிறவங்க என்ன மாதிரி டைப்பு, அதாவது ஒரு சிலர் வந்து ரொம்ப டீசெண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து ஏதாவது வந்து கத்திட்டு சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி டைப் நமக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ அங்கே பக்கத்தில் ஏதாவது கடைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்க்க போகிற அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய லேடிஸ் வந்து வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, என்ன மாதிரி யூடியூபர்ஸாக இருப்பாங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரெகுலராக வந்து பண்ண முடியாமல் இருக்கும். என்ன விஷயம்னா, தினமும் கம்பல்சரி வாசல் தெளிச்சு கோலம் போடணுமா, மோட்ரு தண்ணி போட்டு விடணுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அது உங்களால் தினமும் ரெகுலராக பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பால், காய்கறி போன்ற அத்தியாவசியமான பொருட்கள் வாங்குவதற்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது சின்ன கடைகளாவது இருக்குதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குடி போகக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸ் இதெல்லாம் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணிவிடுங்க. முக்கியமாக பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து சூட் ஆகுமா, தினமும் போயிட்டு வர்றதுக்கு நமக்கு வந்து செட் ஆகுமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்முடைய வெஹிக்கிள்ஸ், அதாவது வாகனங்கள்லாம் நிறுத்துவதற்கு போதுமான இட வசதி இருக்குதா, நம்முடைய குழந்தைகள் விளையாடுவதற்கு இடம் இருக்குதா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கவனத்தில் வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து
ஒரு சில வீடுகளில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்த மட்டும் இருப்பாங்க, ஒரு சில வீடுகளில் தாத்தா பாட்டியோட பெரிய ஃபேமிலியாக இருப்பாங்க. ஸோ நம்ம குடி போகக்கூடிய வீடு வந்து நம்முடைய எல்லா குடும்ப உறுப்பினர்களும் தங்குவதற்கு போதுமான இடவசதி இருக்குதா, போதுமான ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குடி போகக்கூடிய வீடு வந்து பார்த்திங்கன்னா மாடி வீடாக இருக்குன்னா, ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாடி வந்து ரொம்ப குறுகலாக இருக்கும் அந்த படிக்கட்டு. ஸோ அந்த படிக்கட்டு வழியாக நம்முடைய பெரிய பெரிய பீரோ, சோஃபா, ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் வந்து ஏற்றி இறக்கிறதுக்கு போதுமான இடம் வசதி அந்த படிக்கட்டில் வந்து இருக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வீடுகளில் வந்து ஜாமான் வந்து கம்மியாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து நிறையா வீட்டு உபயோகப் பொருட்கள் வந்து இருக்குதும். ஸோ நம்மளுடைய எல்லா வீட்டு உபயோகப் பொருட்களையும் நம்மளுடைய வீட்டில் போட்டு நம்மளும் வந்து புழங்குவதற்கு வீடு வந்து போதுமான அளவு வசதி உடையதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு யூடியூபராக இருக்கிறோம், ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு குடி போகிறோம் அப்படின்னா அங்கே வீட்டுக்கு பக்கத்தில் அதிகமாக சத்தம் வர மாதிரியான பற்ற அந்த மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம யூடியூபராக இருக்கிறோம், ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு பற்ற இருக்குது, ஓயாமல் ஏதாவது சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது சவுண்ட்ஸ் வருதா அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்றோட்டமும் சரி சூரிய வெளிச்சமும் சரி வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லாமல் பாத்ரூம் டாய்லெட்லேயும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா பாத்ரூம் டாய்லெட்லலாம் சூரிய வெளிச்சம் கொஞ்சம் கூட வரலை அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து பல விதமான நோய்களை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதனால் சூரிய வெளிச்சமும் காற்றோட்டமும் லெட்டின் பாத்ரூம்லேயும் இருக்குதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிடுங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து குடி போகிறதுக்கு முன்னாடியே ஹவுஸ் ஓனர்கிட்ட என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. குடி போனதுக்கு அப்புறமா நமக்கு செட் ஆகாத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா குடி போயிட்டு உடனே நம்மளால் ஷிஃப்ட் ஆகவும் முடியாது. அதனால் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத முன்கூட்டியே கிளியராக வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அதாவது ஹோம் மேக்கர் அதாவது ஹவுஸ் ஒய்ஃபும் அவங்களோட குழந்தையும் மட்டும் வீட்டில் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து வெளியூரில் வேலை செய்வாங்க அல்லது வெளிநாட்டில் வேலை செய்வாங்க அல்லது நைட்டில் வந்து வேலை முடிச்சுட்டு நைட்டு 12 மணி 1 மணி அந்த மாதிரி லேட் டைமில் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அந்த வீடு வந்து அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் பாதுகாப்பானது வீடா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிடுங்க, ஓகேங்களா. அந்த ஏரியா எப்படி, அங்கே அக்கம் பக்கத்தில் குடியிருக்கிறவங்க எப்படி, அந்த பெண்மணியையும் அந்த தாயையும் அந்த குழந்தையும் ரொம்ப நேரம் நைட்டு தனியாக இருக்கிறதுக்கு வசதிகள் எப்படி இருக்குது, நம்பி விட்டுட்டு போகலாமா, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடு பாருங்கள், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ சொன்ன அந்த 20 பாயிண்ட்ஸும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.